ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்து நம்ம எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணுறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் பிகினர்ஸ் அப்படிங்கும்போது டைரெக்டாக ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோ அல்லது நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு எடுத்தோ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே பிளேஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி உங்களுக்கு அது ஓகே, ரெகுலராக நான் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் எடுத்து அதை நோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் அப்படியே ஒரு ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, டிட்டோ இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை நீங்கள் அப்படியே பிளேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம அதே மாதிரி நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அதனுடைய முடிவு அந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே அளவு கரெக்டாக தான் வரும். சப்போஸ் துணிக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ரெகுலராக நம்ம இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஆனால் அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் அவங்க சொல்லி அல்லது பாடியில் அளவு எடுத்து நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண தெரியணும். அதாவது அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் அது மட்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது. பாடி மெஷர்மெண்ட் எடுத்தும் நம்ம கட்டிங் போட்டு பழகணும். அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாங்க அப்படின்னாலும் அதை வந்து நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் போட கற்றுக்கணும். அப்போ தான் டெய்லரிங்கில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் போக முடியும். ஒரே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் எந்த சேஞ்சஸுமோ எந்த ஒரு முன்னேற்றமுமே நமக்கு வராது. அதனால் ஒவ்வொரு விஷயம், அதாவது எல்லா விஷயமுமே நம்ம கற்றுக்கணும். அளவு எடுத்து நம்ம தைச்சு பார்த்து அதே மாதிரி வருதா, அதில் இருக்க சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதே மாதிரி அளவு ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து அதையும் நம்ம கட்டிங் போட கற்றுக்கணும். இப்படி எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தச்சு கொடுக்கும்போது இன்னுமே நமக்கு அதில் உள்ள அனுபவங்கள் வரும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் அளவு எடுத்து தைச்சு கொடுங்கம்பாங்க, ஒவ்வொருத்தவங்க அளவு சட்டையில் உள்ளபடி செய்வாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம வெளியில் தச்சு கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படி டெய்லரிங் ஃபுல்லாக கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் சரி, எந்த எல்லா விதமான அந்த கட்டிங் முறையுமே நீங்கள் கற்றுக்கணும். எல்லாமே பேசிக் அளவு தான். அதை வச்சு நம்ம ஒரு சுடிதார்னாலும் அப்படியே பிளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பேண்ட்டுனாலும் அப்படியே பிளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு சீம் அலவன்ஸ், சீஸ் அலவன்ஸ் மட்டும் நம்ம விட்டால் போதும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ, அதையும் மீறி எது உங்களுக்கு அளவு கரெக்டாக வருதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக மற்ற விஷயங்களை கற்றுக்காம விட்டுறாதீங்க, அதையும் நீங்கள் சேர்ந்து கற்றுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிகினர்ஸாக இருக்காங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும், ஹெம் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிட்டேன், ஹூக் நல்லா வைப்பேன், ஐ கட்டுறது அதாவது நூல் கட்டுறது நல்லா கட்டிடுவேன், பட்டன், காஜா எல்லாமே ஓகே, அதே ப்ரெஸ் பட்டன் இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸ்டிச்சிங் கூட நான் ஒரு கிளாத்தில் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ், ரவுண்டு ஸ்டிச்சு இது எல்லாமே நல்லா போட்டு பழகிட்டேன். அப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கான அளவுகள் எல்லாமே நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுற மெத்தட் வந்து அதுக்கு வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் அளவு எடுத்து பேக் தட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல எல்லா அளவுகளையுமே நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம அளவு நீங்கள் டைரெக்டாக பாடியில் யாருக்காவது எடுக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல மார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு மிடில் செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெய்ஸ்ட் ரவுண்டு அதாவது இடுப்பு சுற்றளவு அளவு எடுத்துக்கோங்க. அதாவது செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் ரவுண்டு. அதாவது நமக்கு வந்து செஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம மார்பு சுற்றளவா அல்லது மிடில் செஸ்டா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கப்ஷே பெருசாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மிடில் செஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் செஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் ரவுண்டு இருந்தாலே போதும். அந்த வெய்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் பாயிண்ட் உயரமான பகுதியிலிருந்து எவ்வளோ இறக்கம் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். அதுதான் உயரம். அதுக்கப்புறம் நம்ம கையினுடைய நீளம்,
ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கை எவ்வளோ நீளம் வேணுமோ அது வந்து கையினுடைய நீளம். எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை சுற்றி நம்ம எடுக்கிறது சுற்றளவு. அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு, ஷோல்டர், முன்கழுத்து, பின்கழுத்து, இப்படி எல்லா அளவுகளுமே நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்ப எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டு வந்து நீங்க எடுத்திருக்கீங்க, அப்ராக்சிமேட்டா ஒரு 24 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அது கூட ஒரு 4 இன்ச் வந்து ஈசலவன்ஸ் நம்ம சேர்க்கணும். அப்ப ஈசலவன்ஸ் அப்படிங்கும் போது அது எல்லாருக்குமே நம்ம ரெகுலரா எடுக்க வேண்டிய அளவுதான். அப்ப 24 + 4 அப்படிங்கும் போது 28. அப்போ அந்த 28 அப்படிங்கிறது மார்பு சுற்றளவு. 28 நம்ம 4 பிரிக்கும் போது 7 இன்ச் வரும். சைடில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக 24 அப்படிங்கும்போது ஒரு 20-22 வருது அப்படின்னா, நீங்கள் அதை வந்து 4 பிரிச்சுக்கோங்க. அது கூட எந்த அளவும் நம்ம சேர்க்க வேண்டாம். அப்போ 6-12 அதாவது 5.75 அந்த மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி அந்த இடுப்பு சுற்றளவை நீங்கள் 4 பிரித்து, அதுக்கு பக்கத்தில் 1 இன்ச் அப்படிங்கிறது நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும், 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸும் வேணும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்துட்டு உயரம். உயரம் எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அது கூட +0.5 இன்ச் வந்து ஷோல்டருக்காகவும், +1.5 இன்ச் வந்து மடிப்புக்காகவும், அதுவே லைனிங் பிளவுஸா இருந்தா 0.5 இன்ச் வந்து மடிக்கிறதுக்காகவும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் அப்படிங்கும்போது கையினுடைய நீளம் +0.5 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காகவும், கீழே ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச் வேணுமா அல்லது 0.5 இன்ச் வேணுமா அப்படிங்கிறது லைனிங் பிளவுஸா அல்லது நார்மல் பிளவுஸா அப்படிங்கிறத பொறுத்து வரும். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு. ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது 1/2, அதுக்கப்புறம் அதை வந்து 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் அப்படின்னா 5.5 இன்ச் வருதுன்னா +0.5 இன்ச், 6 இன்ச் வந்து முன்கழுத்து உயரம், பின்கழுத்து 7 வருதா +0.5 இன்ச், 7.5 இன்ச் உயரம். அப்போ அதுக்கு ஷோல்டர் அளவு என்ன? ஷோல்டர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4.5 அல்லது 4.5 இன்ச் வரும் அப்படிங்கும்போது, நீங்கள் அந்த 24 8 பிரித்து +1 இன்ச் சேர்த்துனீங்க அப்படின்னா அது ஷோல்டர்னுடைய அளவு, 1.5 இன்ச் சேர்த்துனீங்க அப்படின்னா அது ஆம்ஹோல்னுடைய உயரம். இப்படி நீங்கள் எடுத்த எல்லா அளவுகளையுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்போதான் அதை வந்து நீங்கள் கட்டிங் போட முடியும். அதுக்கப்புறம்தான் நம்ம கட்டிங் ப்ரொசீஜரையே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும். அந்த அளவை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன கன்வெர்ட் பண்ணணும், எங்கெங்கே ஈசலவன் சேர்த்தணும், எங்கெங்கே சீம் அலவன் சேர்த்தணும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் பேட்டர்ன் போடுங்க. நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் போட வேண்டாம், ஃபஸ்ட்டு பேப்பரில். அதாவது இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் முழுக்க முழுக்க சொல்கிறது பிகினர்ஸுக்கு தான். அதனால் பிகினர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரியும். அப்போது நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதாவது பேப்பர் அப்படிங்கும் போது ஒரு நார்மலான நம்மளுடைய அடிக்கடி நமக்கு நிறையா கிடைக்கக்கூடிய நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரிதான். ஆனால் நியூஸ் பேப்பரில் நம்ம மார்க் பண்ணும்போது அதில் இருக்க லெட்டர்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய அளவுகளை வந்து பர்ஃபெக்டாக காட்டாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டர்ன் போடும்போது அல்லது ப்ரௌன் ஷீட்லேயோ அல்லது ஒயிட் ஷீட்லேயோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் அங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு அதனுடைய பேக் போர்ஷன் எப்படி நம்ம கட் பண்ணுறது, அதாவது எப்படி மார்க் பண்ணுறது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு போர்ஷனும் எப்படி கட் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் தான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம துணியில் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து நம்ம பர்சனல் பர்பஸுக்காக போடுற பேட்டர்ன் தான். அதனால் நீங்கள் அதில் சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம போடுறோம் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் இருக்கும், சீம் அலவன்ஸ் இருக்காது. அது எவ்வளோ நம்ம கொடுத்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு அளவுகளை வச்சு நம்ம எப்படி பேக் கட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ இதுல மார்பு சுற்றளவு 30, இடுப்பு சுற்றளவு 24, உயரம் 13, கை நீளம் 5.5, கை சுற்றளவு 10, ஆம் ஹோல் 13.5, முன்கழுத்து 5.5, பின்கழுத்து 6, ஷோல்டர் வந்து 13. இதுதான் நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட். அதாவது ஒருத்தரை நிக்க வச்சு நம்ம டேப் வச்சு அவங்கள அளவு எடுக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் இது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது 30 இன்ச் இருக்கு, பிளஸ் 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம லூஸுக்காக சேர்த்துறது, அப்போ உங்களுக்கு 34 இன்ச் வரும். அப்போ இதை வந்து நம்ம 4 பிரிக்கும்போது 8.5 இன்ச் வரும். இந்த 8.5 இன்ச் தான் நமக்கு மார்பு சுற்றளவு. 1/4 செஸ்ட், அதாவது 1/4 செஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் பிளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு சீம் அலவன்ஸ். அடுத்தது இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது 24 இன்ச் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இது கூட எந்த அளவும் நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவையில்லை. இதை வந்து நம்ம 4 பிரிக்கும்போது 6 இன்ச் வரும். அதுக்கப்புறம் பிளஸ் 1.5 இன்ச் வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸ், பிளஸ் 1 இன்ச் வந்து டாட்டுக்காக. ஃபஸ்ட்டு 1 இன்ச் விட்டுக்கோங்க, அப்புறம் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இடுப்பு 6, 12, 24, அதாவது 24 நம்ம பிரிக்கும்போது 6 இன்ச் வரும். 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக, 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். அடுத்தது உயரம். உயரம் அப்படிங்கும்போது 13 இன்ச் வருது. இதை என்ன பண்ணணும்னா 13 + 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்க்காக, 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த 1/2 இன்ச் இந்த இடத்துல 1.5 இன்ச் வந்து நார்மல் ப்ளவுஸுன்னா மடித்து தைக்கணும். சப்போஸ் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அடித்து திருப்பினா போதும். அதனால் 1/2 அல்லது 1/2 இன்ச் வச்சா போதும். இது வந்து மார்பு சுற்றளவு. அது கை நீளம் அப்படிங்கும்போது 5.5, இதே ஃபார்முலா தான். 5.5 அப்படிங்கும்போது ஷோல்டர் கிட்ட ஜாயிண்டுக்காக 1/2 இன்ச்சும், மடித்து தைக்க அல்லது அடித்து திருப்ப 1/2 இன்ச் அல்லது 1/2 இன்ச் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் அப்படிங்கும்போது 13.5, இதை நம்ம 2 பிரிக்கும்போது 6.75 வரும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். முன்கழுத்து அப்படிங்கும்போது 5.5 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டருக்காக, அப்போ 6 இன்ச்சு. பேக் வந்து 6 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச் அப்படிங்கும்போது 6.5 இன்ச் வரும். இப்போ ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு. அது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம கால்குலேஷன் வந்து ஷோல்டருக்கு வந்து நம்ம ரவுண்ட் நெக் அப்படின்னாவே செஸ்ட் ரவுண்டை வச்சு தான் நம்ம போடுவோம். இது வந்து நமக்கு வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, 1/2 ஷோல்டர், காலர் நெக்கு அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஷோல்டர் அளவு தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப டீப் நெக்காக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர்னுடைய அளவை நம்ம குறைப்போம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் எப்படி அப்படின்னா, 30 இதை 8 பிரித்து பிளஸ் 1 இன்ச் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இதையே 30 8 பிரித்து 1.5 இன்ச் சேர்த்துக்குவோம். இது வந்து ஆம்ஹோல் ஷோல்டர் அளவு, இது ஆம்ஹோல் உயரம். இப்போ 4.75 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோல்டர்னுடைய அளவு, 5.5 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆம்ஹோல்னுடைய உயரம். இப்போ இதே இந்த ஃபார்மேட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் இந்த அளவு நம்ம எடுத்திருக்கோம், இதை இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தது கட்டிங் போடணும். அப்போ கட்டிங் போடும்போது இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு கிளாத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கோம். இப்போ 30, 13 உயரம் அப்படின்னா ஒரு 90 சென்டிமீட்டர், அதாவது துணி நல்லா தாராளமாக இருந்துச்சுன்னா யோக்குக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நெக் பீஸ் கட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு நல்லா ஒரு ஃபினிஷிங்காக நீட்டாக கிடைக்கும். பிட்டு பிட்டாக போட்டு நம்ம ஜாயின் பண்ணுறத விட இதுவாக இருந்தால் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அதனால் 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லா நார்மலாக இருந்தால், ஃபுல் ஆயில் மெட்டீரியலாக இருந்தால் அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். எப்படி இருந்தாலும் அதை மடித்து போட்டு வெட்டலாம் அப்படின்னு வெட்டக்கூடாது. இப்போ நீங்கள் பேப்பரில் வெட்டும் போதும் அதே ப்ரொசீஜர் தான், சுருள் போகாமல் நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும்
ஒரு பேசிக் பிகினர்ஸ் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு அதை இப்படி கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதனுடைய பேக் போர்ஷன் எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.